வணக்கம் நண்பர்களே, நான் எக்ஸ் ஆர்மி மற்றும் வேலூர் கோட்டை நாணய சேகரிப்பாளர் சங்க உறுப்பினர் ராமமூர்த்தி வெண்ணிலா டிவி சேனலில் தங்களை அன்போடு வரவேற்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்க நான் நினைக்கிறேன். நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய பொங்கல் நாள் வாழ்த்துக்கள். சரி, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். நீங்க வந்து தமிழ்ஸ்ல பாத்துருப்பீங்க, 15,000 வந்து எப்படி வந்து ஒரு கோடியா மாத்துறது அப்படின்றதுதான் நம்மளுடைய இந்த வீடியோட கான்செப்ட். அதாவது இது வந்து ஃபர்ஸ்ட் வீடியோ இருக்கும். அதாவது சில ரிக்யர்மெண்ட்ஸ் கண்டிப்பா எல்லாத்துக்குமே இருக்கும். அது போல நம்ம வந்து 1 கோடி ரூபாய மாத்தணும் அப்படின்னா கண்டிப்பா டைம் வேல்யூ தாங்க. சரியா, எல்லாத்துக்குமே டைம் தான். டைம் தான் காசை வந்து சம்பாதிச்சு கொடுக்குது. அது வட்டியாவது இருக்கட்டும், இல்ல மாச சம்பளமாவது இருக்கட்டும், நமக்கு வந்து டைம் தான் வந்து மணியை வந்து ஏர்ன் பண்ணி தருது. அப்படி பார்க்கும்போது ஸ்டாக் மார்க்கெட்லயும் இதே டைம் தான் நமக்கு வந்து பணத்தை சம்பாதிச்சு கொடுக்குது. ஓகேவா? அதாவது வீடியோ போறதுக்கு முன்னாடி நம்ம அதாவது 70 லெவல்ஸ்ல வந்து நம்ம 1 கோடி ரூபாய் அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்றத நான் வந்து ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஒவ்வொரு வீடியோலும் சொல்லிட்டு வரேன். இப்போ நம்ம என்ட்ரி ஆயிருக்கிறது வந்து 5th லெவல்ல இருக்கும். இன்னும் 65 லெவல்ஸ் இருக்கு. பாத்தீங்க, இதுல ஒரு விஷயம், அதாவது 2 ஸ்டாக் வந்து அது செகண்ட் ஒரே நாள்ல கிடைச்சது, அதுக்கப்புறம் 4th ஒரே நாள்ல கிடைச்சது. நம்ம வந்து மிஸ்டேக் பண்ணும்போதுதான் அது அடுத்த முறை பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு இதுவே வரும். அதாவது 4th என்ட்ரி ஆன ஸ்டாக் வந்து 15% வரைக்கும் போச்சு, ஆனா அது அப்பர் சர்க்கிட்ல வியும் அப்படின்ற நோக்கத்தோட நம்ம வந்து அதை வந்து க்ளோஸ் பண்ணல. ஆனா 20% கிடைக்காம அது வந்து இறங்கிடுச்சு. அதாவது கிட்டத்தட்ட 11% இறங்கிடுச்சு ஃபர்ஸ்ட் 4th லெவல்லவே. ஓகேவா? இப்போ வந்து நம்ம என்ட்ரி ஆன இடத்துல வந்து நிக்குது. இப்போ வந்து க்ளோஸ் பண்ணிட்டு வேற ஸ்டாக்ல போறதா இல்ல வெயிட் பண்ணுமா அப்படின்ட்டு அந்த ஸ்டாக்கை வந்து அனாலிசிஸ் பண்ணும்போது நமக்கு கிளியர் ஆகும். அதை வந்து அனாலிசிஸ் பண்றத பத்தி நான் இப்ப சொல்ல போறதில்ல. நம்ம சில ரூல்ஸ் ஃபாலோ பண்ணோம்னா நம்ம இது போல லெவல்ஸை வந்து கொஞ்சம் ஈஸியா கவர் பண்ணலாம். சரி, இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அதாவது 1 கோடி ரூபாய் சம்பாதிக்கணும் ஸ்டாக் மார்க்கெட்ல, 15,000 ரூபாய் முதலீடு வச்சுட்டு அப்படின்னும் போது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நவ் அபவுட் ரியலிட்டி ஆஃப் இன்ட்ராடே ஆப்ஷன் அண்ட் கேஷ். அதாவது இன்ட்ராடே பண்ண என்னாவும், ஆப்ஷன்ல ட்ரேட் பண்ண என்னாவும், அப்புறம் கேஷ்ல ட்ரேட் பண்ண என்னாவும் அப்படின்றது ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். ஓகேவா? இன்ட்ராடே ஆப்ஷன் அப்படின்றது நம்ம வந்து கடனை வாங்கி செய்யறோம், அதனால அதுக்குன்ட்டு ஒரு டைம் லிமிட் இருக்கு. இன்ட்ராடே அப்படின்னும் போது இன்னைக்குள்ள க்ளோஸ் பண்ணிக்கணும், ஆப்ஷன் அப்படின்னும் போது 1 வீக் இல்ல 1 மந்த் பீரியட் தரேன். ஓகேவா? அதுக்குள்ளவே அது லாபம் இருந்தாலும் சரி நஷ்டம் இருந்தாலும் சரி அதை க்ளோஸ் பண்ணியே ஆகணும். அது போல பார்க்கும்போது இன்ட்ராடேல நிறைய பேர், அதாவது 95% அப்படின்னு சொல்றாங்க பாரு, அது எல்லாமே இதுலதான் லாஸ் ஆகிறாங்க. ஆப்ஷன்ல அப்படின்னும் போது அதுவும் சேம் தான். சரி, இதுல வந்து சம்பாதிக்க முடியாதா? சம்பாதிக்கிறாங்க. அதே வேலையா அதையே அனாலிசிஸ் பண்ணிட்டு அதுலயே ஊறி இருக்கிறவங்க சம்பாதிக்கிறாங்க, அவங்களும் லாஸ் பண்றாங்க, அவங்களும் லாபம் அடிக்கிறாங்க, ஆனா அமௌண்ட் அதிகமா வச்சுட்டு இருப்பாங்க. லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் வச்சுட்டு ஒரு 5% 10% அது போலதான் மந்த்லி அவங்க ஏர்ன் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. நம்ம என்ன செய்யறோம், ஒரு 1,000 ரூபாய் வச்சுட்டு 10,000 ரூபாய் 1,00,000 ரூபாய் சம்பாதிச்சிடணும் அப்படின்ட்டு ட்ரை பண்றோம். அது போலதான் நமக்கு யாராவது கால் பண்ணி கூட சொல்றாங்க, நீங்க 1,000 ரூபாய் போடுங்க, அதை வந்து 5,000 10,000 ஆக்கிடலாம் அப்படின்ற வார்த்தைகள் எல்லாம் ஆசை வார்த்தைகள் ஊட்டுவாங்க. ஆனா கண்டிப்பா 5,000 ரூபாய் இல்ல 10,000 ரூபாய் இல்ல, 10,000 ரூபாய் 20,000 கூட ஆக்கியிருக்கேன் ஒரே ஒரு நாள்ல நான் இன்ட்ராடேல. ஓகேவா? அதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. ஆனா அதே போல 1 கோடி ரூபாய் இருந்தாலும் ஒரே ஒரு 5 நிமிஷத்துல காலி ஆயிடும். அது போல ஸ்டாக் மார்க்கெட்ல இன்ட்ராடே ஆப்ஷன்ல, அதுவே கேஷ் எடுத்துங்க, ஒன்னுத்துக்கு உதவாத கம்பெனில கூட போட்டீங்கன்னு செய்ய, கொஞ்சம் டைம் எடுத்துக்கும், கண்டிப்பா அது கூட வளர்ந்து வந்துடும். எந்த கம்பெனியுமே வளருமா வளராதுன்ட்டு யாராலையும் சொல்ல முடியாது. எந்த ஸ்டாக்கும் மேல போகும் கீழே போகும் யாராலையும் சொல்ல முடியாது. கண்ணை மூடிட்டு போட்டா கூட ஒன்னு மேல போக ஒன்னு கீழே போங்க. ஓகேவா? இப்போ இது கொஞ்சண்டு போதும், மேல போற நேரம் மட்டும் பார்த்து போடணும் அப்படின்ட்டு அந்த பொறுமை இருந்து அந்த ஸ்டாக்கை தேடி யாரு கண்டுபிடிச்சு போடுறாங்கோ அவங்க கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து டெவலப் ஆகி போயிட்டு. இப்போ நீங்க பாக்குறீங்க, அதாவது ஒரே நாள்ல வந்து 2 ஸ்டாக் வந்து 10% 10% கொடுத்துரு. என்னோட இதுல சில ஸ்டாக் வந்து 10 டேஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. இப்ப இந்த ஸ்டாக் வந்து கிட்டத்தட்ட 1 மந்த் எடுத்துக்க போகுது. சரியா? அதுக்கு ஐயோ இதுல முடியாது அப்படின்ட்டு நான் இனி க்ளோஸ் பண்றேன்னு க்ளோஸ் பண்ணிட்டேன். அது 5 வருஷம் பொறுத்து பார்த்தோம்னா ஸ்டாக் நல்லா போயிட்டு இருக்கும். இதே ஸ்டாக் வந்து ஒரு 150 ரூபாய் 200 ரூபாய்க்கு மேல போயிட்டு இருக்கும். அடடா இவ்வளவு வளர்ந்துச்சு, 200% 300% நம்ம இதுல இது அப்படியே விட்டு இருந்தா கூட ஆயிருக்கும் அப்படின்ட்டு திங்க் பண்ணுவோம். ஓகேவா? ஆனா நீங்க எவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்றீங்க மார்க்கெட்ல, அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுக்கு அது கத்து கொடுக்கும். சரியா? மார்க்கெட்ல
நீங்க அதாவது நீங்க ஒரு செடி வைக்கிறீங்கன்னா அந்த செடியை பத்தி யோசனை பண்ணீங்க, அதுக்கு தண்ணி ஊத்துனா எல்லாம் எப்படி வளர்க்கணும்லாம் யோசனை பண்ணீங்க, அது போலதான் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இதை எப்படி டெவலப் பண்ணி கொண்டு போகணும் அப்படின்ட்டு நீங்க யோசனை பண்ணீங்கன்னா உங்களுக்கு புது புது வழிகள் எல்லாம் தெரியும். அப்படி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இதாங்க. சரியா, நீங்க 1 கோடி ரூபாய் சம்பாதிக்கணும்னா நீங்க இந்த 15,000 ரூபாய இன்ட்ராடேல போட்டீங்கன்னு வச்சு 15,000, 50,000, 1,00,000 ரூபாய் ஆயிடும். இல்ல 10 லட்சம் கூட ஆகலாம், ஆனா ஒரே நாள் அந்த 10 லட்சம் ரூபாய் காலியும் ஆயிடும். ஓகேவா? ஆனா அதே போல ஆப்ஷன்ல கூட தான், ஆனா கேஷ் மார்க்கெட்ல டைம் எடுத்துக்கோங்க. சரியா, இப்போ இந்த ஸ்டாக் வந்து 1 மந்த் ஆக போகுது. ஓகே, இப்ப இந்த 1 மந்த்ல நோ ப்ராப்ளம், டைம் வேஸ்ட். அடுத்த ஸ்டாக்ல நம்ம என்ட்ரி ஆகும் போது இது போல தவறுகள் நம்ம செய்யாம பாத்துக்கிறோம். ஓகேவா? அதுதான் டைம் எல்லாமே சொல்லி கொடுக்குதுங்க. எனக்கு இல்ல உங்களுக்கு இல்ல எல்லாருக்குமே இந்த டைம் வந்து சொல்லி கொடுதுங்க. இந்த டைம் சேவ் பண்ண கத்துக்கிட்டேன்னு மார்க்கெட்ல எவ்வளவு வேணும்னாலும் சம்பாதிக்கலாம். ஓகேவா? சரி, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து புரிஞ்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது ரியாலிட்டி என்ன, இன்ட்ராடே ஆப்ஷன் கேஷோட இது புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஈஸியா டெவலப் ஆகலாம். 70 லெவல்ஸ்ங்க, நீங்க கூட ஸ்டார்ட் பண்ணுங்க. அதாவது கொஞ்சம் கொஞ்சமா நீங்க கத்துக்குவீங்க. ஓகேவா? இப்போ அதுல பாக்கும்போது சீக்ரெட் ஃபார்முலா அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். நாலேஜ் இருந்துச்சுன்னா டைம் வந்து கம்மி டயத்துல அதிகம் மணி சம்பாதிக்கலாம். நாலேஜ் இல்லைன்னு வச்சுங்க, டைம் அதிகமா இருக்கும், மணி கம்மியா இருக்கும். இப்போ இந்த நாலேஜ் அப்படின்றத டெவலப் பண்றது, நீங்க ஸ்டாக் மார்க்கெட்ல எவ்வளவு டைம் கொடுக்குறீங்க அவ்வளவுக்கு அவ்வளவு நாலேஜ் வந்து உங்களுக்கு அதிகரிக்கும். ஓகேவா? இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்துருக்கோம், அதாவது நவ் அபவுட் ரியாலிட்டி ஆஃப் இன்ட்ராடே ஆப்ஷன் அண்ட் கேஷ். அப்போ கேஷ் மார்க்கெட்ல செஞ்சோம்னா கண்டிப்பா நம்ம 1 கோடி ரூபாய் அச்சீவ் பண்ணலாம். அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து வாரன் பஃபட், அப்புறம் ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா, அவங்க எல்லாம் நம்ம வந்து ஒரு உதாரணமா எடுத்துட்டு போகலாம். ஏன்னா அவங்க எல்லாம் இன்ட்ராடே எல்லாம் பண்ணவங்க கிடையாது, அதாவது கேஷ் எடுத்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஆனா நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் லாங் டைமா இருக்க போறது இல்ல, ஏன்னா நம்ம கிட்ட அவ்வளவு பணமும் கிடையாது. இப்போ கொஞ்சுண்டு பணத்தை ரொட்டேட் பண்ண போறோம், அதாவது நம்ம ஒரு 10% லெவல்ல கட் பண்ணிட்டு மறுபடியும் போட போறோம். அது நம்ம 1 மாசம் எடுத்துக்கிறோமா, இல்ல 10 நாள் எடுத்துக்கிறோமா, இல்ல 1 நாள் எடுத்துக்கிறோமா, அது அப்படின்றது நம்மளுடைய நாலேஜ் பொறுத்து இருக்கு. நீங்க பாத்திருக்கீங்க ஒரே நாள்ல கட் பண்ணதா இருக்கு, 1 மாசம் ஆக போகுது இந்த ஸ்டாக் இது போல இருக்கு. அதனால எல்லாமே பாசிபிள் தான், கொஞ்சம் டைம் எடுத்துக்கோ. இதுல சீக்ரெட் என்னன்னா டைம் தான் வேல்யூவானது. சரியா, அந்த டைம் சேவ் பண்ண கத்துக்கிட்டோம்னா கண்டிப்பா நம்ம சீக்கிரமா 1 கோடி ரூபாய் வந்து அச்சீவ் பண்ணலாம். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல கொடுத்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. அதோட இந்த வீடியோ பார்த்துட்டு இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம யாராவது பார்த்துட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அதோட கூட வைக்கல இருக்க பெல் பட்டன் ஏத்திட்டீங்க, நான் போடுற நெக்ஸ்ட் வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் வந்து சேர்ந்து. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.